Hi friends, welcome back to our village Vinyani. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் தான், பட் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன். டே, ஒன் ப்ளஸ் ரா ரெட்மி தான் இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம. சரி ஓகே, ரெண்டு கம்பாரிசன் பண்ணிடலாம். சரி ஓகே, ரெண்டுத்தையும் கம்பாரிசன் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோ பண்ணலாம், போயிடலாம். ஆக்சுவலாக கம்பேரிசன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தா அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் தான். ஏன்னா ரெண்டுத்தோட ப்ரைஸும் ஈக்குவல், ஆல்மோஸ்ட் ஈக்குவல். ஆக்சுவலாக ஒன் ப்ளஸில் வந்து 8GB வேரியன்ட் அண்ட் 12GB வேரியன்ட் இருக்குது, இதில் வந்து 6GB வேரியன்ட் அண்ட் 8GB வேரியன்ட் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுத்தோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அதோட 8GB சரி, இதோட 8GB சரி, 29GB ரெண்டுமே 29 தான் வந்து. ஆக்சுவலாக வந்து 12GB வேரியன்ட் வந்து 34 வருது, 6GB வேரியன்ட் வந்து 23-21 அந்த ரேஞ்சில் வருது. பட் 23 இல்லை, 25 ஓகே அந்த ரேஞ்சில் வருது. இதோட 8GB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 28,000-29,000 வரும். ஸோ அதனால தான் வந்து கம்பேரிசன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபீச்சர்ஸ்க்குள்ளே போயிடலாம். முதல்ல வந்து இன்டர்னல், இது எக்ஸ்டர்னல் பற்றி சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் சொல்லும் போது ஒன் ப்ளஸ்னாலே ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் உங்களுக்கு தெரியும். அது இந்த ஃபோனில் கண்டிப்பாக இருக்கு கண்டிப்பாக இல்லை இருக்குது. நான் அதுதான் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க ஒன் ப்ளஸ், அதில் அப்படி இல்லைங்க. இதில் அதான் வந்து ரெட்மி எப்பவுமே அப்படி பண்ண மாட்டாங்க. ரெட்மி வந்து எப்பவுமே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி, அந்த குவாலிட்டிலாம் தருவாங்க. வெளில பார்க்கும்போது கலரும் சூப்பராக இருக்குது. இதோட கலர் வந்து ப்ளூ கலர், பேண்டம் ப்ளூ. ஒரு கலர் இருக்கு. அண்ட் இதுல ஒன் பிளஸ் சொல்லும் போது அந்த பிரீமியமான எப்பவுமே இருக்கு. அந்த பிரீமியம் சொல்லாதீங்க, இழந்துட்டாங்க. அப்புறம் வந்து ஷேடோ கிரே, அந்த ஷேடோ கிரே கலர் அது கண்டிப்பாக இருக்குது ஒன் ப்ளஸில், எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துறாங்க, அது கொஞ்சம் நல்லாவே வரும். ஒன் ப்ளஸில் வந்து ஆன் டிஸ்பிளே, ஆன் டிஸ்பிளே பிடிக்கிறவங்களுக்கு ஆன் டிஸ்பிளே நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருவங்களுக்கு சைடில் ஓகே தான், அதில் எதுவும் இஷ்யூஸ் இல்லை. அண்ட் வேற என்ன ரெட்மியில் இருக்கோன்னு கேட்டால் அந்த ஐஆர் பிளாஸ்ட், ஐஆர் பிளாஸ்ட் அதை வச்சுக்கிட்டு இங்கே பண்ணுற ஏசி ஆன் பண்ணுறது. சரி, ரெட்மியில் எப்பவுமே வந்து ஐஆர் பிளாஸ் இருக்கும், ஆனால் ஒன் ப்ளஸ் அது இருக்காது. அதுக்கு பதிலாக எங்கிட்ட வந்து அலர்ட் பட்டன் இருக்குங்க, இந்த சைலண்ட் போட்டுருக்காங்க. நாங்கள் ஐஆர் பிளாஸ் வச்சுட்டு டிவி ஆன் பண்ணுவோம், ஏசி ஆன் பண்ணுவோம், எல்லாத்தையும் ஆன் பண்ணுவோம். அதெல்லாம் வச்சு நாங்கள் அதுதான் ரிமோட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிப்போம். ரிமோட்டாக யூஸ் பண்ணுவோம். அலர்ட் பட்டன் ஒரு நல்ல ஃபீச்சர் ஒன் ப்ளஸில், அது இந்த ஃபோனில் இருக்குது. இங்கே ஐஆர் பிளாஸ்ட் இருக்குது. சரி, நீங்கள் வச்சுக்கோங்க, எங்களுக்கு தெரியாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 6.6 inches டிஸ்பிளே. ஆனால் இது என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான், இது வந்து எல்சிடி டிஸ்பிளே. நார்மல் அப்படி கிடையாது, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே. இதுலேயே ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அவங்களோட எல்சிடி டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக தான் இல்லைங்க. ரிஃப்ரெஷ் டிஸ்பிளே காலையில் ஒன் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் 9Hz, ஆனால் இதில் இங்கே வந்து 144Hz இங்கே வந்து ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால விஷயம் அது. ஆனால் எல்சிடினாலே உங்களுக்கு அந்த டிஸ்அட்வான்டேஜ் தெரியும், ஆம்லெட் டிஸ்பிளேக்கு அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். நான் பட் அந்த அளவுக்குலாம் ரொம்ப வந்து கிடையாது, ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த எல்சிடி டிஸ்பிளே கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான், பட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் கேமிங் பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணுன்றதுக்காக அதில் அவங்க எதோ எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்கலாம் சொல்லியிருக்காங்க. ஒன் ப்ளஸில் வந்து 1300 ஆனால் மீடியா டெக் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸில் வந்து அப்படி இல்லை, ஒன் ப்ளஸில் தான் 1300. அது ஓகே, ஒன் ப்ளஸ் 1300 கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா இதோட ப்ராசஸர் அதோட ப்ராசஸர் சேம் தான், மீடியா டெக் தான். மீடியா டெக் தான் இதில் வந்து 8100, அதில் வந்து 1300 கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான், ரெண்டுமே ஒன்று தாங்க. இதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுற மாதிரி 1300 சொல்கிறாங்க. அண்ட் ஓவரால் ஸ்கோரில் வந்து 1300 தான் அதிகமாக இருக்க மாதிரி ஆவரேஜாக பார்க்கும்போது 1300 வந்து பர்ஃபார்மன்ஸ் பேசஸ் கொஞ்சம் மற்றபடி ரெண்டு ப்ராசஸும் சரி, ரெண்டு பெர்ஃபார்மன்ஸும் சரி ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்தபடி இது ரெட்மியில் பார்த்தீங்கன்னா 5080mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் இது வந்து 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது 67W ஃபாஸ்ட் சார்ஜ், அதனால் நீங்கள் வந்து 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால 15 minutesலேயே போதும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க.
நம்ம ரியல் யூசேஜ் நீங்கள் வந்து ஒரு 67 வாட்ஸ்னால நீங்கள் மினிமம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் நவர் 45 மினிட்ஸ் ஆகிடும். கண்டிப்பாக அப்போ அதில் ஒரு மேஜர் வித்தியாசம் தெரியுது. ஏன்னா ஒன் ப்ளஸ்க்கும் ஒன் ப்ளஸ்னாலே இந்த ஃபீச்சர் கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அதிகமாகவே நல்லாவே ப்ரீமியமாகவே இருக்கும். அது வந்து இதில் இருக்குது. இப்போ யாருமே வந்து ஒன் ஹவர் சார்ஜஸ்னாலே அவங்க வந்து இப்போ ஒன் ஹவர் ஓகே ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர்ன்றது ஒரு 67 வாட்ஸ் ஓகே போதும். அந்த அளவு ஃபாஸ்ட் சார்ஜிங் வாட்ச் இருந்தாலே போதும். பட் அவங்க ஒன் ப்ளஸில் வந்து 80 வாட்ச் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஓகே சூப்பர் தான். அடுத்தது வந்து கேமரா பற்றி பார்த்தோன்னா இதில் வந்து 3 கேமரா இருக்குது. ஒன்று வந்து 64 MP, ஒன்று வந்து 8 MP, இன்னொன்று வந்து 2 MP. பட் எல்லா யூஸ்வல் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி 3 கேமரா எதையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எங்களுக்கு வந்து ஆனால் ப்ரைமரி கேமரா 50 MP இருந்தால் கூட சோனி சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதனால் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். 8 MP 2 MP இதில் பார்த்து இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேமராவோட இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாமே. ஏன்னா அண்ட் இதில் ஃப்ரண்ட்டு வந்து 32 MP, இதில் ஃப்ரண்ட் வந்து 16 MP கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் இதை விட அதை பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் அவங்க கொடுத்துருக்க கேமராவோட மெகாபிக்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் தான். இந்த ரவுண்ட்லேயும் பெருசாக ஒரு டைப் தான், பெருசாக ஒரு வித்தியாசம் தெரியல. இது வந்து பொறுத்த வரைக்கும் இந்த இதோட இது வந்து ஆவரேஜ் குவாலிட்டி. இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் கேமரா வந்து ஃபோட்டோஸ் இருக்கும். அவங்களதும் வந்து ஏன்னா இருக்கு. இவங்க கிட்ட வந்து 6 GB அண்ட் 8 GB வேரியன்ட் தான் இருக்காங்க. நம்ம கிட்ட வந்து 8 GB அண்ட் 12 GB வேரியன்ட் இருக்கு. கண்டிப்பாக அதனால உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸ் யூசர்ஸ்க்கு வந்து அந்த 12 GB வேரியன்ட் வாங்கணுன்றதுக்காக 34K அதை வாங்க ப்ரிஃபர் பண்ணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் ப்ளஸ் தான் ஒரு அட்வான்டேஜாக தெரியும். அடுத்தது என்ன பண்ணலாம், இதில் வந்து ஓஎஸ் பார்த்தோன்னா இதில் வந்து MIUI 13 ஆண்ட்ராய்ட் 12. ஆக்சுவலாக இதில் வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் 12 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ப்ரீமியமான அந்த ஃபீச்சர் யூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் ப்ளஸில் இருக்கும். இதில் இருக்குது. இதில் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து லிக்விட் கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமிங் ஆடும்போது ஃபோன் சூடாக ஆகாது, கொஞ்சம் சூடாகவே ஆகாதுன்னா இல்லைங்க கண்டிப்பாக ஏன்னா லிக்விட் கூல் 2 கொடுத்துருக்காங்க. இருக்கும் ஆக்சுவலாக இனிமேல் இன்பாக்ஸ் நான் ஆக்சுவலாக ரெட்மியை கலாய்க்க முடியாது அப்படி தான் நான் சொல்ல வரணும். என்ன சொல்ல வரேன்னா 8 GB ரேம் 12 GB ரேம் வேரியன்ட் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன் ப்ளஸ் ப்ரீமியம் உங்களுக்கு பிடிக்கும் லுக் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன் ப்ளஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். நான் அவள் தான் சொல்லுவேன். உங்களுக்கு எந்த ஃபோன் நல்லா இருக்குன்னு தெரியும். நம்ம ஃபோன் தாங்க, வேற ரெட்மி தான் மைக்கை பிடிக்க ஐஆர் பிளாஸ்லாம் தேவையில்லைங்க. ஃபோனாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிமோட்டு அதெல்லாம் வேற இடத்துல இருக்கும். ஃபோனாக யூஸ் பண்ணுங்கள். இதை பாருங்கள், ரெட்மி ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும். இதுதான் போனுங்க ஒன் ப்ளஸ்லாம் போனாங்க. வேற ஃபஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டில் கொடுத்துருந்தாங்க, இப்போ அந்தமாரி கொடுத்துருக்காங்களா? அப்படிலாம் கொடுக்குறீங்க? இல்லை கண்டிப்பாக ரெட்மி தாங்க பெஸ்ட். ரெட்மி தான் அதெல்லாம் அதெல்லாம் பெஸ்ட். நீங்கள் கமெண்ட்ல வந்து அப்போர்ட் பண்ணி எந்த ஃபோன் நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இவன் சொல்ல இவன் என்ன சொல்லு அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். மற்றவங்க வந்து பயனடைவீங்க. மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல போயிட்டு கொஞ்சம் திட்டுங்க. இவனும் வேற எதுவும் நான் சொல்ல, அதுவும் ஒன் ப்ளஸ் பாருங்க. ஒன் ப்ளஸ் ஒரு போனான்றத வந்து நீ தான் பேசுங்க. மறக்காம வந்து பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. வீடியோ அப்புறம் என்ன நான் பாத்துட்டு வரேன். அப்புறம் பாத்துறேன். ஒன் ப்ளஸ்